நான் சொல்லி இருந்தேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு சில ரெக்கார்டுகள் மாதிரி காட்டி, இந்த பத்திரங்களை காட்டி, இது வந்து பொய் தெரிஞ்சுதான் நடந்துச்சு, இந்த 2 லட்ச ரூபாய தெரிஞ்சுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரஃபீக் அமீது உஸ்மான் வச்சுக்கிட்டு சொல்றாரு. வச்சுக்கிட்டு சொல்றாரு. அதுல சொல்றாரு சில சான்றுகளை காட்டுறாரு. அதுலேயே அவர்களுக்கு எதிரான சான்று இருக்கிற நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த அன்வர் பாய் இருக்கிறார், அவர்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் பணம் பெற்றுக்கொண்டவர் அன்வர் பாஷா அவர் தான். இப்ப தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பொருளாளராக இருக்கிறாரு. சூரா கமிட்டி, ஜாக்குடைய சூரா கமிட்டி இருக்க ஆரம்பத்தில் மஜ்லிஸ் சூரா மேல்மட்ட ஆலோசனை குழுவில் உள்ளவர். தௌஹீத்வாதிகள் 10-15 பேர் இருந்த காலத்திலேயே தௌஹீதில் உள்ளவர். ஜமியத்து சலபியா அது மாதிரி அந்த பேரணாம்பட்டில் ஆரம்பித்து நமக்கு நம்ம காலகட்டத்திலேயே அவங்க தௌஹீதா செயல்பட்டவங்க ஒரு காலத்தில். அப்ப அன்வர் பாஷா இடத்துல இதை பத்தி கேளுங்க. அதுக்கு மேற்கொண்டு யாருக்கும் தெரியாமத்தான் அந்த பணம் எடுக்கப்பட்டுச்சுங்கிறத அந்த கேசட்லயே சான்று அவர்கள் அறியாம அல்ல வச்சிருக்கிறான். அதை நான் அப்புறம் சொல்றேன். அன்னூர் பாஷா என்ன, நீங்க அதாவது அந்த பணம் 2 லட்ச ரூபாய் 3 தவணையில் அதாவது 1 லட்ச ரூபாய் அப்புறம் 50,000 ரூபாய் 50,000 ரூபாய்னு 3 முறை தான் அந்த எஸ்கே கொடுத்துருக்காரு. அதாவது பணம் பொதுவா நாங்க வந்து பல பேர்கிட்ட வியாபாரத்துக்காக வந்து நம்ம வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது லாப நஷ்டத்துல பங்கு கொடுக்கறதாக நாங்க வியாபாரம் வீழ்ச்சின்னா அந்த நேரத்துல அது இவங்கள்ட்ட பணம் வாங்கறதுக்கு முன்னே வியாபாரம் ஒரு அளவுக்கு நல்லா ஆயிப்போச்சு. அதுக்கு முன்னே வீழ்ச்சியா இருந்தது என்னமோ ஒண்ணுமே, ஆனா இவங்க பணத்துலதான் நாங்க வியாபாரம் தொடங்குறது இல்ல. அப்புறம் வியாபாரம் நல்லா தொடங்கிட்டு பிறகு லாபம் நல்லா கொடுக்க முடியும்னா விருத்தி, அதாவது வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி, அதிகமா பண்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதா நம்ம ஒரு பாலிசி எடுத்துருந்தோம். அந்த மாதிரி பல பேர் கொடுத்துருந்தாங்க. அவங்க பணம் கொடுக்கும்போது நாம என்ன பண்ணுவோம்னா, நாங்களே வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நாங்க கொடுப்போம். வியாபாரம் அதாவது நான் நீங்க 1 லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்தீங்களேனாக்கா நானும் அஷ்ரஃப் அலி கையெழுத்து போட்டு, அதாவது இந்த வியாபாரத்துக்காக வேண்டி லாப நஷ்டத்துல பங்கு பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி 50,000 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்ததா ஒரு இஸ்லாம் பேப்பர்ல நாங்க எழுதி நானும் அஷ்ரஃப் அலியும் கையெழுத்து பார்ட்னர் கையெழுத்து போட்டு கொடுப்போம். அதுல என்னன்னா நாங்க கொடுக்கறதா அது கொடுக்கப்பட்ட நாங்க கொடுக்கறதா அது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஒரு இயக்கம் இருக்கு, டிஎம்எம்கேவே இருக்கு, பாக்கர் குடுக்கிறாரு, ஒரு உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் குடுக்கறாருன்னு வைங்க, நீங்க குடுக்கறது அது ப்ரூஃபா அவர் அதை வோச்சர் வாங்கணுமா இல்லையா? நான் என்ன கேக்குறேன்னா, பொருளாளருக்கு தெரிஞ்சுதான் இது 2 லட்ச ரூபாய் என்கிட்ட குடுத்திருக்காங்கன்னா, பொருளாளர் 2 லட்ச ரூபாய்க்கு வோச்சர் அந்த டேட்ல காட்டுட்டோம். இப்ப பத்திரத்தை எடுத்து காட்டுறாங்க இல்ல, 95 நான் வாங்கினேன் இருப்பா தெரிஞ்சுதான், நான் கொடுத்தது யாரு? நீ 2 வருஷத்துக்கு கூட நீ காட்டுவாது எனக்கு தெரியும்னு சொல்லுவ. நீ என்கிட்ட 2 லட்ச ரூபாய் கொடுத்த இல்லையா? பொருளாளர் ஓச்சர் வாங்கியிருக்காரா ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ்ல இந்தாப்பா 2 லட்ச ரூபாய் அன்வர் பாஷா கொடுத்தா நான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேனா? அது காட்ட முடியுமா? அதானே மைன், அதானே ஆதாரம். நான் கொடுத்ததை வச்சு 2 ஆண்டுக்கு பிறகு நான் சொல்றேன், 1 வருஷத்துக்கு பிறகு எப்ப தெரியும்? பொருளாளருக்கே வந்து அல்ஜன்னத் ஆபீஸ்ல உட்காந்துட்டு 3 பேர் பேசிட்டு இருக்கும் போது அந்த 2 லட்ச ரூபாய் நான் என்ன செய்யணும் கேட்கும் போதுதான் பொருளாளர் என்ன கேக்குறாரு. அதுக்கு பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு ஆபீஸ்க்கு ஆபீஸ்க்கு ரஃபீக் அடிக்கடி வந்துட்டு இருப்பாரு. நான் 95 கொடுக்கல அந்த பணம், 94 வாங்கப்பட்டது பத்திரம். நான் இஸ்லாம் பேப்பர் கொடுக்கறது 95. அப்போ ரஃபீக் அஹமதுக்கு 1 வருஷத்துக்கு பிறகு இது மாதிரி வந்திருக்கு, இதுல நீயும் ஒரு கையெழுத்து போட்டு தொலியான்னு போட்டு கையெழுத்து நானே வாங்கி கொடுத்தேன். இது உனக்கும் தெரிஞ்சிருக்கட்டும், உனக்கும் தெரியாம பொருளாளருக்கும் தெரியாம தான் கொடுத்துருக்காரு அந்த ஆளு. இது நீங்களும் தெரிஞ்சுக்காங்க, நானே தான் தெரியப்படுத்தினேன் அந்த ஆளுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நான் வாங்கின பணத்துக்கு நீ ஓச்சர் காட்டு, அதான ப்ரூஃபு. அது பிறகுதான் அல்ஜன்னத் ஆபீஸ்ல 3 வருஷத்துக்கு பிறகு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அந்த நேரம் தற்செயலா நான் வந்து அந்த பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு நான் கேட்டேன் எஸ்கே கிட்ட. கேட்கும் போது எஸ்கே அப்பதான் உஸ்மான் கான் கேக்குறாரு, பணம் கொடுத்துருக்கீங்களா, என்ன பண்ணணும்னு கேக்குறாரு அவரு. அப்ப வந்து இந்த மாதிரி வியாபாரத்துக்காக வேண்டி பணம் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரிதான் வந்து இதை தவிர அதுக்கு ஆதாரம் காட்டுறாரு, அந்த பத்திரம்லாம் ஆதாரம் காட்டுறாரு. அது ஆதாரமா எடுத்துக்க முடியாது, அது நாங்க கொடுத்தது, நீ எங்கிட்ட கையெழுத்து வாங்க ஆதாரம் காட்டு. அதை விட நல்லா பெரியவன் என்கிட்ட பாத்திலுக்கு துணை செய்ய மாட்டான். அவர்கள் வெளியிட்ட அந்த சான்றுல கெசட்ல ரஃபீக்குடைய ஒரு பேட்டி ஒண்ணு வருது, உஸ்மான் கானுடைய பேட்டி ஒண்ணு வருது, அதுல வருது. நீங்க எடுத்துக்கலாம், நீங்களே எடுத்துக்கலாம், அந்த கெசட்ல இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டா உஸ்மான் கான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதுலயே
பின்னாடி தெரியும் உஸ்மான் கான் போய் சொல்லாம உண்மை உடைச்சாரு. இவங்க இழுத்தெழுப்புக்கு ஒரு வரல. அவர் என்ன சொல்றாரு கேட்டா, ரவிக்கு வந்து துணிஞ்சு போய் சொல்றாரு, பத்திரத்தை காட்டிட்டு போய் சொல்றாரு. உஸ்மான் கான் என்ன சொல்றாரு கேட்டா, அந்த கொடுத்தது தெரியும் பின்னாடி தான் தெரியும் அப்படிங்கிறாரு. கொடுக்கும் போது கேட்கப்படல அர்த்தம், பொருளாளர் கேட்கப்படல, பொருளாளருக்கு தெரிவிக்கல. ரெண்டு வருஷம் வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் அந்த அக்கௌண்ட் எப்படி இருந்துச்சு, எந்த கணக்குல வந்து எதுல எழுதிருந்தாங்க, பொருளாளர் கணக்கு எழுதணும்லங்க. ரெண்டு வருஷம் கழிச்சு அவருக்கு தெரிவிக்கப்படுது, இவர் உடைச்சு விட்டதுனால, அன்வர் பாய் உடைச்சு விட்டதுனால. அப்ப என்ன நீங்க நிரூபிச்சதிய, ஆதாரத்தோட என்ன நிரூபிச்சதிய தெரியாம, இவ்வளவு பெரிய தொகையை எடுக்க முடியாம வந்தா அவ்வளவு பொருளுதுங்கிறது ஒரு அர்த்தம். இங்க கூட்டம் போடுற காசு இருக்கிறோம், பிசினஸ்ல போடுறாங்களாம், பிசினஸ் போடுற அளவுக்கு வந்துகிட்டு அப்ப கணக்கு வழக்கு இல்லாம குவிக்குதா, அது கேட்கறது கூட நாதி இல்லாத அளவுக்கு இவர்கள் பொறுப்பு வகிக்கிறாங்களா. அப்ப அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், பண விஷயத்துல என்னமோ நடந்திருக்கு, மறுப்பு போட்டு தாங்களாக வந்து என்ன செய்யறாங்க, தெரியாதுங்கிற அவரை சொல்ல வச்சு விட்டாங்க. அணியாக அந்த மனுஷனை பலியாக்கி தெரியாது என்பதை நினைச்சிட்டாங்க, சொல்ல வச்சு விட்டாங்க. இன்னும் நமக்கு உறுதியாகி போச்சு, அவர் வெளியிட்டது வந்து என்ன, நான் போய் கொடுத்து சொல்லிட்டேன், உண்மையாயிடுச்சா, உண்மையாயிடுச்சு, இதுல நான் போய் சொல்லவில்லை. அதே மாதிரி ஏஜி முகமது என்பவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினேன், சமாளி நேரடியாகவும் அதுல சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லாம கடிதம் மூலமாகவும் அவருக்கு நான் தெரிவித்திருக்கிறேன். பல தேதியெல்லாம் யாவும் இல்ல, நான் கடிதங்களை பாதுகாத்து வைக்கிற வழக்கம் இல்ல. கடிதம் மூலமானதா நம்ம ஒதுங்கி வந்த காலத்திலயும் ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருப்பேன். நம்ம ஒதுங்கி அந்த ராஜினாமாலும் கொடுத்த பிறகும் கூட நீங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு, இன்னும் திருத்திக்கிறீங்க, ரொம்ப போற இடத்துல அசிங்கமா இருக்கு, நான் தெரிவிப்பேன். பல விஷயங்கள் அப்படி நான் தெரிவிச்சிருக்கேன் அவருக்கு. ஒதுங்கி வந்த காலத்திலயும் கூட தௌகித காரத்துப்பிடுவானுங்கிறதுக்காக வேண்டி அது செய்திருக்கிறேன். அப்ப நான் சொன்னேன், இந்த கொடுக்கல் வாங்கல் டிராவல்ஸ் சொல்லி நிறைய மோசடி செய்யறதாக எனக்கு பல கம்ப்ளைண்ட்கள் வருது. அது மாதிரி வந்து அந்த பொம்பளையோட போனா அந்த பொம்பளையோ போனான்னு சில கடிதங்கள்லாம் எனக்கு எழுதியிருந்தாங்க சில சகோதரர்கள். கடிதத்தை கவர்ல வச்சு அவர்கள் அனுப்பியிருக்கிறேன். அதாவது அனுப்பியிருந்து எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, நீங்க நடவடிக்கை விசாரிங்க, தகவலா சொல்றோம், தலைவர் நடவடிக்கை இருக்கிறதுக்காக வேண்டி, அவர் மீது ஹத்து அடிக்கிறதுக்காக வேண்டி உன்னை வந்து உனக்கு தகவல் நான் தரல, பொறுப்பில் வைத்துக் கொள்ளலாமா என்பதற்காகத்தான் நான் தரேன். அது கூட அதாவது இது ஒரு இஸ்லாமிய அமீர் நடவடிக்கை இருக்க போறாரு, ரஜிமு செய்ய போறாருங்கிறதுக்காக நான் உனக்கு கொடுக்கல. நாலு சாட்சியை கொண்டு வர்றதுக்கு, நாலு சாட்சியை கொண்டு வர எது கொண்டு வரணும்னா, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் நாலு சாட்சி வரணும். நான் என்ன சொல்றேன், ஒரு இடத்துல பணியாற்றக்கூடிய ஒருத்தன் தௌஹீதுடைய தலைமையில் இருக்கிறவன்ட்ட சில தப்புகள் இருக்குது, இது வந்து பேர் கெட்டு போயிடும், தௌஹீதுடைய வளர்ச்சிக்கு பாதிக்குங்கிறதுக்காக வேண்டி உன் தலைவன்கிற முறையில் நான் உனக்கு தெரிவிக்கிறேன். நீ அந்த மாதிரி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் ஒத்திக்கு போட்டு நீ அந்த இயக்கத்தை நடத்தணுமே தவிர, திரும்பவும் அதே மாதிரியா வந்துகிட்டு அதை நியாயப்படுத்திட்டு இருக்க கூடாது. இது போகட்டும், இது கேட்டார்ல சாட்சி தானே கேட்கிறாரு, இன்னும் அசிங்கப்பட போறாரு. அதாவது இதை கண்டுக்கிறாம விட்டு இருந்தாரு, ஆனா அது பிரச்சனை இல்ல. இப்ப சாட்சி கேட்டது மூலமா என்ன செய்யறாரு, இப்ப இன்னும் அசிங்கப்பட போறாரு. என்ன அசிங்கம், இப்ப எப்படி அதை நான் காட்டின ஆதாரம் காட்டின நிர்பந்தம் எனக்கு ஆயிடுதுல, நானா சொல்லல. இப்ப அவர் என்று கேட்டிருக்கும் பொழுது ஹத்தடிக்கணும்ட்டாரு, என்னைய நாலு சாட்சி கொண்டு வர சொன்னாரு. அப்ப நாலு பேரை நான் கொண்டு வராட்டி அவர் சொன்னபடி நான் குற்றவாளி ஆயிருவேன், நாலு இல்ல நிறைய இருந்தா நான் சொல்லியிருக்கிறேன். அப்படிலாம் நான் வந்து அவதூறு சொல்ல விரும்பல. நீங்க திருச்சிக்கு போங்க, திருச்சிக்கு போனா அவர் அவர் வசித்த பகுதியில் உள்ள இந்துக்கள் உள்பட அங்கு உள்ள மக்கள்கிட்ட கேளுங்க, இந்துக்கள் உள்பட பக்கத்து வீடு ஏத்துப்பட்டுலாம் கேளுங்க, ஏஜி முகமது பத்தி கேளுங்க. அந்த திருச்சியில வந்து அவரை நல்லா தெரிந்தவர்கள் இருக்கிற தகுதி சிங்காரத்தூர் பள்ளிவாசலுக்கு போங்க, அங்க வரக்கூடிய தொழக்கூடிய மக்கள்கிட்ட கேளுங்க, இவர்களுடைய அமைப்புல இருந்து கொண்டிருக்கிற அவரோட இந்த தகுதிவாதிகளை நீங்க சந்திங்க. பல பேரு அதை வந்து மலுப்பி சொன்னாலும் நாலு தினம் அவர் கேட்கிறாரு, கண்டிப்பா அதுக்கு மேலே சாட்சி சொல்லுவாங்க, அதுக்கு மேல நிறைய கிடைக்கும். அதனால அப்படி கிடைக்கலன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க.
கிடைக்கலன்னா சொல்லுங்க, நாம நான் கூட்டிட்டு போறோம் உங்களை, சரிதானா? அப்ப சாட்சியோட கேட்ட காரணத்தினால சாட்சியத்துக்கு அவர் எதிர்பார்க்கிற சாட்சியோட அதிகமா என்னால் நிரூபிக்க முடியும். இதெல்லாம் வந்து அவர் அசிங்கப்படுத்திக்கிட்டார். நான் எவ்வளவு காலமா இருக்கீங்க? திருச்சி நான் 86ல இருந்து இருக்கிறேன். 15 வருஷம் ஆச்சு. திருச்சிராப்பள்ளியில இந்த பள்ளியில தொழில் பள்ளியில ஏஜி முகமது ஜாக்கர் தலைவராக இருந்தவங்க தெரியுமா? தலைவராக இருந்தாங்க தெரியும். அவர் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது. அதுல வந்து நீங்க எல்லாம் வந்து அவர் வந்து தவறான ஒரு வேற ஒரு பெண்ணோட போனதை வச்சு நீங்க பார்த்ததாவெல்லாம் கேள்விப்பட்டோம். அது உண்மைதானா? ஏஜி முகமது